ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனல் ஒரு பர்சன் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண ஒரு நபரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அது மூலிமா அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, அதுலேருந்து நாமோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம என்ன லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கான்வர்சேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000 கிலோமீட்டர் பயணிச்ச வந்து பிரதர் மாலு ட்ரக்கர் அப்படிங்கிறவரு இருக்காரு. ஸோ அவருடைய ஒரிஜினல் நேம் என்னான்னு டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கப்புறம் இதுல இன்னும் சில கான்வர்சேஷன்ல பங்கெடுத்துருக்கிறதுக்காக சிவசக்தி அப்படின்ற அண்ணா இருக்காங்க. அவர் ஒரு இயக்குனர், ஒளிப்பதிவாளர். ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு கலந்தாய்வு தான். ஸோ போலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாலு ட்ரக்கர் பிரதர், வணக்கம். ஹாய் ஹாய், வணக்கம். வணக்கம். ஓகே பிரதர், உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன, உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். ப்ரோ, என்னோட ஒரிஜினல் நேம் கோகுல் நாயர். நான் பான் கேரளா, ஆனால் படித்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு தான், திருநெல்வேலி அண்ட் நாகர்கோவில். அதனால தமிழ் தான் எழுத படிக்க தெரியும், தமிழ் தான் நல்லா பேச தெரியும். வீட்டில் மலையாளங்கிறதுனால மலையாளம் நல்ல ரீதியாக பேசுவோம். இப்போ இருக்கிறது எர்ணாகுளம் பக்கம், இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட ஸ்டார்டிங். எர்ணாகுளம் அண்ட் இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட சென்டரில் இருக்கேன். என்னோட ஊர் பேர் தொடுகுளம். தொடுகுளம், ஓகே. தொடுபுழா. தொடுபுழா, ஓகே ஓகே பிரதர். நீங்க படிச்சதெல்லாம் பிரதர், என்ன படிச்சிருக்கீங்க, ஜாப் பத்தி சொல்லுங்க பிரதர். படிச்சது ஜி, நான் எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் நான் படிச்சது திருநெல்வேலியில. அப்புறம் காலேஜ் பண்ணது ஆர்எல்ஐஎம்முடி, டிப்ளமோ தான். அப்புறம் கரஸ்பாண்டிங்கா ஈவினிங் கிளாஸ் மாதிரி பிசிஏ டிகிரியும் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ ஆல்ரெடி நீங்க ஒரு மேரேஜ் பர்சன்ஸ் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, கல்யாணம் ஆனவங்க. ஓகே ஓகே பிரதர். பசங்க எதுவும் இருக்காங்களா? பசங்க 7 வயசு 5 வயசு, சின்ன பசங்க தான். சின்ன பசங்க தான், ஓகே ஓகே பிரதர். ஆமா ஆமா, வயசு டீச்சர். ஓகே 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 பிரதர். ஜாப்லாம் என்ன பிரதர் பண்றீங்க? 10 வருஷமா நம்ம அந்த சென்னையில எல்லாம் பாத்திருப்பீங்க, அந்த கேசிபி, அந்த ஈவி இருக்குல்ல, டிஎன்இபிக்கு வேண்டிய அண்டர் கிரவுண்டோட கேபிள் எக்ஸ்கர்ஷன் பண்ணி போட்டு கொடுக்கறது, மேலோட லைன் இழுத்து போடுறது, அந்த ஒர்க்கோட ப்ராஜெக்ட் இன்ஜினியர் நானு. 10 வருஷமா அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பழனி, தாராபுரம், பொள்ளாச்சி அந்த சைட்ல இந்த காத்தாடி ஒர்க் எல்லாம் இருக்குல்ல, அதுலாம் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிருக்கேன் ஜி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த லாஸ்ட் இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்துச்சு இல்ல, 2019 கோவிடு, 2020 கோவிட் வந்தப்போ நம்மளோட வேலையும் போயிருச்சு. அப்பதான் நான் புது கம்பெனி ஜம்ப் பண்ணேன். ஜம்ப் பண்ணி ஸ்டெர்லைட் சொல்லிட்டு அந்த தூத்துக்குடி பிரச்சனை வந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனில இப்பதான் புதுசு ஜாயின் பண்ணேன். அதுவும் சேம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான். ஜாயின் பண்ணி மார்ச்ல வீட்டுக்கு வந்து லாக்டவுன் போட்டாங்க, வீட்டுல மாட்டிக்கிட்டு வேலையும் போயிருச்சு. அப்புறம் 6 மாசம் டிப்ரெஷன்ல இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணலாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஐடியா தோணுச்சு, ஓகே ட்ராவல் பண்ணலாம், ட்ராவல் பண்ணால் டிப்ரெஷன் இருக்கும். அப்போ அதுக்கு ட்ராவல் பண்ணோன்னா அவ்வளோ பட்ஜெட் நம்ம கையில் இல்லை. அப்போ யோசிச்சேன், ஓகே நமக்கு மிதிக்கக்கூடிய ஆரோக்கியம் இருக்குது, அதனால சைக்கிள் வாங்கிக்கலாம், செகண்ட் ஹேண்ட் சைக்கிள். ஒரு 10 வருஷமாக ஒரு தாத்தா சைக்கிள் வச்சிருக்காரு, அவர்கிட்ட வந்து சைக்கிள் செகண்ட் ஹேண்ட் வாங்கி நான் கொஞ்சம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கடையில் கொண்டு சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியணும்ட்டு சைக்கிளோட கலரும் நேவி ப்ளூ கலரில் சைக்கிளை மாற்றிட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கி அதில் சைக்கிள் வீடியோ எடுக்கணும், அதனால செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கி சாம்சங் S6 அப்புறம் 10 இதெல்லாம் வாங்கிட்டு அப்படி ஒரு 4 நாள் நம்மளால் முடியுமா, அதாவது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நான் சைக்கிள் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஃபுல்லு பைக்கு அப்படியே இருந்துட்டோம். அப்புறம் இது யூஸ் நம்மளால மிதிக்க முடியுமான்னு ஒரு 4 நாள் ஜஸ்ட் ஊருக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு 5வது நாள் வீட்டை வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல என்ன பிரதர் சொன்னாங்க? வீட்டுல என்ன ஜி, அப்பா அம்மா என்ன பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. வைஃப்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், வைஃப் சொன்னாங்க அப்படி மைண்ட்ல இருக்குன்னா போயிட்டு வா அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. வைஃப் இந்த நார்மல் ஒரு ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ வீட்டு இதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, அந்த ஒரு தைரியம் அந்த அப்படி இறங்கியாச்சு. ஓகே ஓகே பிரதர், சப்போர்ட். உங்களோட நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடிச்சீங்க பிரதர், அதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? நான் டிசம்பர் 16 என்னோட ஊர் தொடுபுழா, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், கேரளாவில். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி
நான் காஷ்மீர் ஏத்தினது 42 நாள்ல காஷ்மீர் ஏத்திட்டேன். 42 நாள் அதுக்கு முன்னாடியே ஏத்திருப்பேன். நான் இடையில கொஞ்சம் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி போனனால 42 நாள்ல காஷ்மீர் நான் ரீச் ஆயிட்டேன். அது வரைக்குமே என்னோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பின்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் இருக்குன்னா அந்த விஷயம் தெரியும். யார்ட்டையுமே அப்படி ஏதாவது ஃபிளாக் ஆஃப் பண்ணி அப்படி பெரிய ரீதியிலலாம் போகல. அதான் நம்ம டிப்ரெஷன் தீரணும்னு போனோம், சரி டிராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு யாருமே தெரியாம கிளம்பிட்டேன். அப்புறம் காஷ்மீர் போய் என்னோட வீடியோ அங்க இருக்கிற ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்ல நல்லா வைரல் ஆகி அப்படிதான் பின்ன அப்புறம் ஒவ்வொரு குரூப்பா என்ன இன்வைட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு குரூப்ல ஷேர் பண்ணி அப்படியே ஃபுல்ல இப்ப இங்கே மொத்தம் தெரிய ஆரம்பிச்சு. அது கியர் சைக்கிள் போல நம்ம நாதா சாதா சிங்கிள் கியர் சைக்கிள் தான் நான் போவேன். அப்போ கியர் சைக்கிள் வேணும்னு இல்ல, நம்ம மைண்ட் செட் தான். நான் இப்ப நடந்து நிறைய பேர் இப்ப நடந்து போறாங்களே, கேரளா டு காஷ்மீர் நடந்து போறாங்க, மணாலி டு கேரளாக்கு நடந்து வந்திருக்காங்க. எல்லாம் மைண்ட் செட் தான். அதான் அட்வென்ச்சரஸ் பின்னாடி இப்ப நிறைய பசங்க இறங்கி போறாங்க. இப்ப இடையில வந்து மக்கள் வைரல் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வந்திருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை மீட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? இப்படி எல்லாம் நடக்குது? அதான் நம்ம இங்க இருந்து அங்க காஷ்மீர் வர போகும்போது பிளேஸ் நம்ம ஸ்டே பண்ற பிளேஸ் எல்லாம் நம்ம தான் ஒரு 5 மணி ஆச்சுன்னா பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இன்னைக்கு எங்க ஸ்டே பண்ணுவோம், எங்க ஸ்டே பண்ணுவோம், எங்க ஸ்டே பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஃபேஸ்புக் குரூப்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன், நான் இப்படி சைக்கிளா வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு 100 கிலோமீட்டர் இங்க ரீச் ஆயிருவேன், அங்க எங்கேயாவது யாராவது இருக்கீங்களா மீட் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா இல்ல ஸ்டே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல போஸ்ட் போடுவேன். நிறைய பேர் டிராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஜி வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. அப்போ ஒரு நாள் ஒவ்வொரு ஃபேமிலி இன்வைட் பண்ணவங்க எல்லார் வீட்டுக்கும் நான் போய் ஸ்டே பண்ணிட்டு தான் வருவேன். யாருக்கும் கஷ்டப்படுத்த கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது இல்ல, வாங்க போட்டுட்டா வாங்க போட்டுட்டா அப்படின்ட்டு. அதனால எத்தனை பேர் இன்வைட் பண்ணிருக்காங்களோ எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு நாள் உட்காந்து ஸ்டே பண்ணிட்டு தான் போகுது. அப்ப நமக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் எந்த லாங்குவேஜ், எத்தனை லாங்குவேஜ் தெரியும் ஜி? நான் ஹிந்தி கொஞ்சம் நல்லா தெரியும் ஜி. என்னன்னா என்னோட லேபர்ஸ் ஃபுல்லாவே ஹிந்திக்காரங்க தான், அசாமீஸ், பீகாரிஸ், அப்புறம் வெஸ்ட் பெங்காலா இருக்கவங்க. கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கிட்டேன். அப்புறம் போகும்போது புது 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 வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு 80% ஹிந்தி நல்லா தெரியும். தேங்க்ஸ்ண்ணா, சொல்லுங்க. முதல்ல வந்து உங்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் மனமார்ந்த வணக்கம். வணக்கம். இந்த டிராவல் நம்ம தேவையில்லாம பயணம் பண்றோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாயிருக்கா? மனச பாதிச்ச விஷயங்கள் என்ன ஜி? மனசை பாதிச்சதுன்னா இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கல ஜி. அதாவது நான் ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோட தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள், ஒரு 1 வீக் தோணுச்சு இந்த கர்மம்லாம் உனக்கு தேவையாடா, ஏன்டா இப்படி சைக்கிள் நீச்சு கஷ்டப்படுற அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நான் போற ஹைவே ஹைவே பிடிச்சி தான் போறேன். ஹைவே வழியில போக மாட்டேன், ஹைவேக்கு சப் ரூட் இருக்கும் இல்லையா, ஹைவேக்கு பக்கத்துல சப் ரூட் இருக்கும், அந்த ரூட்டு பிடிச்சு தான் போறது. அப்ப அங்க இருக்கிற கிராமப்புறங்கள் சைடுல இருக்கிற ஹைவேனாலும் பக்கத்துல இருக்கிற எல்லாம் கிராமங்கள் தான். நம்ம கேரளா விட்டுட்டோம்னா தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே கிராமங்கள் தான். சைடுல சிட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் தான் வரும். அந்த சப் ரூட் பிடிச்சு தான் போறது. அது பார்த்து 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 இன்ட்ரெஸ்ட் ஆகி ஓரோ இடத்துல ஓரோ உடைகள், ஓரோ இடத்துல ஓரோ ஃபுட்டு அதெல்லாம் அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் நாளைக்கு என்ன பார்ப்போம், நாளைக்கு என்ன பார்ப்போங்கிறத ஒரு இதுதான். இது வரைக்கும் பேடா அப்படி ஒண்ணுதான், அது ஜம்முல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். அதாவது அப்புறம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம நார்மல் சைக்கிள்ல போறதுனால அப்படி நம்மளை அட்டாக் பண்ணணும் இல்லை நம்மளை டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படி யாருமே வந்து இல்லை. ஃபுல்லாவே அவங்க வந்துட்டு ஓ இந்த சைக்கிள்ல வரையா எங்களால யோசிக்க கூட முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில வந்து அதிசயமா பாக்குற ஆளுங்க தான் நிறைய பேர். அப்புறம் தோலா, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க எத்தனை குறைஞ்சது எத்தனை மாநிலங்களை வந்து நீங்க வந்து ஊடுருவி இடையில போயிருக்கீங்க? போன கிராஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாநிலமா இருக்கிறது எது? கண்டிப்பா டிராவல் பண்ற எல்லாரும் சொல்றது பஞ்சாப் தான். பஞ்சாப்ல இருக்க பஞ்சாப் அவங்க மக்களோட அந்த என்ன சொல்றது, அங்க உங்களுக்கு பசி எடுக்கு, அதாவது நீ பசிச்சு நீ சாப்பிட வர. அங்க அவங்க வந்து சிக் மதத்தவங்க, அவங்க வந்துட்டு அந்த மதம் காஸ்ட் ஜாதி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இப்ப நீ ஹிந்து, நீ கிறிஸ்டின், நீ முஸ்லீம், எதா இருக்கட்டும் உனக்கு பசிக்குதா? உனக்கு பசிக்கு அவங்க 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 ஒரு ஒரு ட்ரெடிஷன் படி ஒரு துணி மட்டும் தலையில கட்டிக்கோ, உள்ள போ சாப்பிடு, உனக்கு தூங்குறதுக்கு இடம் வேணுமா தூங்குறதுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்க. ஒரு சின்ன என்ன நம்ம ஓட்டர் ஐடி கார்டு மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க, இல்ல ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்குவாங்க. அடுத்த நாள் கிளம்பி வரும்போது அந்த ஐடி கார்டு மறக்காம நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதுதான், அவ்வளவுதான்.
எவ்வளவு நாளும் பசிக்கு ஃபுட் எவ்வளவு நாளும் வந்து கொடுப்பாங்க. நிறைய விவசாயிகள் இருக்காங்க. ஆமா ஆமா போன இடங்கள்ல வந்து மறக்க முடியாத சில மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா, மறுபடியும் அவங்கள பார்க்கணும், இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்ற. அது தெலுங்கானா? தெலுங்கானா, தெலுங்கானா ஆந்திரா. ஓ, தெலுங்கானா ஆந்திரா. மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒரு மனிதர்கள் எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இல்ல இவன் கள்ளனா, இல்ல இவனை கூட்டிட்டு போனா சேஃபா, அப்படி எந்த ஒரு பயமே இல்லாம அவங்க கூட்டிட்டு போய் அவங்க கூட ஒரு நாள் உட்கார வச்சு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்க மீட் பண்ணி அவங்க ஃபுட்டு கொடுத்து அவங்க அவங்கள அவங்க கூட இருக்கிற எல்லாருக்கூடையும் நம்மளை இன்ட்ராக்ட் பண்ண விடுவாங்க. இந்த பையன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா அவங்க நம்ம கூட்டு போறாங்களா, அப்ப அவங்கள வந்துட்டு நம்ம இவங்க பெருசு இவங்க சின்னதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த ரீதியில தான் இருக்காங்க. அதுல கொஞ்சம் அட்ராக்டிவா கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சவங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா பஞ்சாப்ல உள்ளவங்க தான். அதிகாரியாவோ அல்லது இந்தியாவில பேர் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, பேர் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்புமிக்க அதிகாரம் உள்ள ஒரு பொறுப்புக்கு நீங்க வந்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலையை நான் செய்வேன் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு 17 மாவட்டங்களை கடந்திருக்கீங்க, மாநிலங்களா. நிறைய பார்த்திருப்போம், நிறைய கஷ்டம், துன்பம், துயரம், விவசாயிகள், பணக்காரன், ஏழை, சாலை இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள், வாழ்விடங்களை பார்த்த மக்கள், அகதியான மக்கள் எல்லாம் நீங்க பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? நான் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பொறுப்புக்கு வந்தா இந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க என்ன நடத்துங்க, என்ன சொல்லுவீங்க, எதை சொல்லுங்க? ஃபஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலும் அங்கே போகிற ரோடு நல்லாயிருக்கணும். அப்போ தான் நமக்கு இனியும் போய் சுற்றி பார்க்குறதுக்கு ரோடு இருந்தாலும், இப்போ சைக்கிளாக இருந்தாலும் சரி, வண்டியில் இருந்தாலும் சரி, போகிறதுக்குள்ள ரோடு இருந்தாலும் நம்ம கிராமங்களாக இருந்தாலும் உள்ளே போவோம். அது ரோடு போட்டு கொடுக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் என்னன்னா, எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் தண்ணி தான் பிரச்சனை, குடிக்கிறதுக்கு தண்ணி, தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள பிளான் கூட பண்ணுவேன். தண்ணி இருந்தாதான் விவசாயம் நல்லா இருக்கியா நடக்கும். கண்டிப்பா அது பார்த்தது, நம்ம மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இல்ல, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அந்த ஏரியால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம என்ன சொல்றது, நம்ம முன்னாடி இந்தியா ஃபுல்லா நதி நீர் இணைப்பு திட்டம்னு சொல்லி போட்டுருக்காங்க இல்லையா, அந்த மூணு ஸ்டேட்டுமே அவங்களுக்குள்ள தண்ணி அவங்க இணைச்சு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கனால் மாதிரி, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சின்ன ஆறு மாதிரியே அவங்க கனால் கட்டிட்டு அந்த மூணு ஸ்டேட்டுமே அவங்க அவங்களே இணைச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கறதும் ஆசை. இந்த வழியா போனா தெரியும், இப்போ அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த நதிநீர், அந்த தண்ணி ஃபுல்லா அவ்வளவு சூப்பரா, அவங்க அதுக்குன்னே பாலம் எல்லாம் போட்டு வேற அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேச, தெலுங்கானால கூட அது வந்திருக்கு. இப்போ கண்டிப்பா மூன்றாம் உலக போர் வந்து தண்ணிக்காகத்தான் அப்படின்றதுல மாட்டுக்கிட்ட தடுக்க முடியாது. ஆமா, மிகப்பெரிய வார் வருதுன்னா தண்ணிக்காகத்தான் வரும். ஆமா, ஏன்னா ஜம்மு காஷ்மீர் போனீங்க இல்லையா கடைசி, அங்கதானே போனீங்க? ஜம்மு காஷ்மீர் போயிட்டு ஹிமாச்சல் அப்படி எல்லாம் வந்திருக்கேன். போயிருக்கேன், லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் அங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க், லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஜம்மு காஷ்மீர். இங்க போன காலகட்டம் எந்த டைம், டிசம்பர்ல போனீங்க? டிசம்பர் எந்த 2000ஆ இல்ல இல்ல, நான் அங்க ரீச் ஆனது பிப்ரவரி 20 நான். பிப்ரவரி 2020? ஆமா ஆமா, 2020 கொரோனா காலத்துல அங்க தான் இருந்திருக்கீங்க. ஐயா 2020 இல்ல, 2021 இப்போ இந்த காலத்துல இப்ப போனோம், இப்ப தான் ரீசன்ட்டா. இப்ப கூட கொரோனா இருக்குதானே? இருக்குதானே?
ஆனா அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் வேவ் வந்து போயிருச்சு, அவ்வளவா எந்த இஷ்யூ வரல. இப்பதான் அந்த செகண்ட் வேவ் வந்தப்பதான் நான் மகாராஷ்டிரால இருந்தேன். அந்த செகண்ட் வேவ் வந்தப்போ வெளியில இருக்கிறத தேயில பக்கத்துல வந்து மிளகு காப்பி இருக்கோ பின்பகுதியில பின்னாடி காப்பி இல்லனா இது வேப்ப மரம் ரப்பர் இருக்கு. இது இது எங்க வீடு தேயில இருக்கோ பக்கத்துல தேயில ஏலக்கா இருக்கு. அது கொஞ்சம் இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் மேல, இங்க இல்ல இங்க வந்துட்டு பைனாப்பிள் தான் இருக்கு. கொஞ்சம் ஃபுல்லாவே டெண்டு தான். அப்புறம் தெரிஞ்சவங்க வீடு, அப்புறம் அந்த ராஜஸ்தான் தாபா, பஞ்சாப் தாபாலாம் இருக்கும். பஞ்சாப் தாபா கொஞ்சம் சேஃபும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டா இடம் கொடுப்பாங்க, அங்க போய் டெண்டு போட்டு போட்டு தூங்க வேண்டியதுதான். இல்லைண்ணா நைட்டு மேக்சிமம் போனா 7 மணி. அப்புறம் ஏதாவது வீடு நம்ம போற வழியில கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 9 மணி வரை தான் டிராவல் பண்ணிருக்கேன். அது கையில டார்ச் லைட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அது சுவிட்ச் ஆஃப் ஆகுறது ஒரு 2 மணி நேரத்துல சுவிச் ஆஃப் ஆகும். அப்போ அது பின்ன கொஞ்ச நேரம் ஃபோன் லைட்ல யூஸ் பண்ணி போறது. நைட்டு டிராவல் பண்றது சைக்கிளுக்கு சேஃப் இல்லை, வண்டி வந்து இடிச்சு போட்டு போயிடும். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இமயமலை காஷ்மீர்ல போயிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் நூறு கணக்கான மெசேஜஸ் வந்துச்சு. அதுல கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 10 ஊர்ல இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி ஒரு நாள் ஒரு ஃபேமிலி கூட நான் ஸ்டே பண்ணிருந்தேன். ஓகே ஓகே பிரதர். இப்போ இது அது நார்த் காஷ்மீர். நார்த், ஓகே. இப்போ நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்களா? இது மாதிரி வேற டிராவலர்ஸ்லாம் மீட் பண்ணிருக்காங்க உங்களை? ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட இப்ப எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் நான் இந்த வைரல் ஆனதுக்கு அப்புறம். ஆமாண்ணா. பழகணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், எந்த விதத்துல பேசினா என்ன ரிப்ளை வருங்கறதெல்லாம் கத்துக்கலாம். அது நம்ம வாழ்க்கை முறையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த டிராவல் இருந்து தான் எனக்கு கிடைச்சிச்சு. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அகராதி தரம் போய் எல்லாரிடத்தும் பண்ணா அங்கிருந்து அடி கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம இப்படி பேசணும், இவங்ககிட்ட இப்படி பேசினா இது சால்வ் ஆகும், இவங்ககிட்ட இப்படி பேசினா இந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது அங்கதான் கத்துக்கிட்டேன். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு டைமாவது லைஃப்ல ஒரு டைமாவது நம்ம அட்லீஸ்ட் நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கலாமே. இப்போ சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதான். இப்போ இன்னொரு அடுத்து என்னன்னா, நீங்க வந்து மேக்சிமம் கிராமங்களுக்குலாம் டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமான சில இடங்கள்லாம் இருக்கும், இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்ப தாஜ்மஹால், நல்லா மத்த சில செங்கோட்டையெல்லாம் சொல்லுவாங்க. பட் கோவிட் டைத்துனால அது க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. பட் அதெல்லாம் பாக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட்லாம் அதை பத்தி நான் போகும்போது ரெட் ஃபோர்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரெட் ஃபோர்ட்டும் அது அதாவது அந்த அந்த பஞ்சாப் ஃபார்மர்ஸ் பிரச்சனை வந்து ரெட் ஃபோர்ட்லலாம் வந்து கொடியேறினாங்க இல்லையா, அதனால அந்த டைம்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி மிலிட்ரி போட்டிருந்தாங்க. தாஜ்மஹால் போயிருந்தேன். தாஜ்மஹால் ரெட் ஃபோர்ட்டும் தூரத்துல இருந்து, அதாவது உள்ள அவங்க அலோவ் பண்ண தூரத்துல இருந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்தியா கேட் இருக்கு, அதுவும் அதுவுமே நம்ம ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பாத்துக்கலாம். போட்டோலாம் அவங்க எடுக்க விடல.
முக்கியமான பிளேஸ் எல்லாம் போகும்போது தெரியும் இந்த இடத்துல இங்க என்னது இருக்கு அதை மிஸ் பண்ண கூடாது போனோம் அப்படின்னு போய் எல்லாமே பார்த்துதான் வந்திருக்கேன். அப்புறம் ராஜஸ்தான்ல மட்டும் சீசன் சீசன் டைம்ல போகக்கூடிய பிளேசஸ் இருக்கு. நான் ராஜஸ்தான் கவர் பண்ணி வரும்போது 42 degrees அந்த டைம்ல ஜெய்சல்மீர் போக முடியாது, ஃபுல்லு டெசர்ட். அதனால அஜ்மீர் அஜ்மீர் ஃபோர்ட்டு பின்ன புஷ்கர் கோவில் அந்த இது எல்லாமே தான் பார்த்துட்டு நான் வந்து ஒரு பிளேஸ் ஒரு கர்நாடகா போயிட்டோம்னா கர்நாடகாவுக்குள்ள எல்லா பிளேஸ் ஏ டு இசட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க கூட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இனி போகணுங்கிறது ஆசை. ஹைவேல இருக்கிற கொஞ்சம் மெயின் மெயின் பிளேஸ் மட்டும் இல்லாம தெரியாத கொஞ்சம் இடங்கள் காடு மலைகள் ட்ரெக்கிங் போற பிளேசஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க இப்பதான் இப்ப கொஞ்சம் நமக்கு கான்டாக்ட் கிடைச்சிருக்குல்ல. அப்ப அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி நம்ம இந்த கர்நாடகா வரேன் என்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னா அங்க இருக்கிற எல்லா லோக்கல்ஸ்க்கும் தெரியும். அப்ப அந்தந்த இடம் போய் என்னென்ன ஃபுட் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படி போகணுங்கிறது ஆசை. சொல்லுங்க. இல்லஜி 800 kilometers தான் ஒரு நாளைக்கு 50-70 வச்சு நம்ம பார்த்தாலுமே 15 ரீச் ஆகலாம் சென்னை. வெயில் வெயில் சீசன் தானே, அப்போ காலையில 5-6 நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 11-12 வர முடிச்சிடலாம். அப்புறம் ஈவினிங் ஒரு 4 ஒரு 6-7 வர. பிரதர் இப்ப சோலோவா போறீங்களா இல்ல டீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? நான் சோலோ டிராவலர் தான் ஜி, டீம் கூட நான் போகவே மாட்டேன். ஏன்னா அவங்க டைமுக்கெல்லாம் வேண்டி வெயிட் பண்ணணும், அவங்க எந்திரிச்சு வர்றது. இப்ப நம்ம போகணும்னு பிளான் பண்ணியிருக்கிற அவனால வர பார்ட்னரால முடியாது, அவரை எதிர்பார்த்துட்டு அன்னைக்கு நாள் வேஸ்ட் ஆயிடும். அதனால நான் எப்பவுமே சோலோ தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். இப்ப இதுக்கப்புறம் நீங்க இந்த சோலோ டிராவல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நீங்க எடுத்துக்கணும், அதுக்கான சின்ன ஐடியா வந்து நீங்க ஃபைனலா அவங்களுக்கு சொல்றீங்க? இல்ல லக்கேஜ் இப்ப சைக்கிள போனாலும் நம்ம ட்ரெயின்ல போனாலுமே லக்கேஜ் நம்மளால கொண்டு போகக்கூடிய லக்கேஜ் ஓவரா கொண்டு போக கூடாது. கூட போனா ஒரு 4 t-shirt அப்புறம் ஒரு 3x4 பேண்ட் ஒரு 2 jeans பேண்ட் அவ்வளோதான். அப்புறம் தூங்குறதுக்கு ஒரு டென்ட் வெயிட்லெஸ் டென்ட் இருக்கும், வெயிட்லெஸ் டென்ட் ஒரு யோகா மேட் அவ்வளோ போதும். ஓவர் வெயிட் எடுத்துகிட்டு அப்புறம் அதுவே நமக்கு தூக்கிட்டு நடக்க முடியாது, இல்லை சைக்கிளில் போக முடியாது. நான் தெரியாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால நான் தெரியாமல் என்னோட லக்கேஜஸே ஒரு 60-70 kg வெயிட் இருந்துச்சு, என்னால் ஏற்றவங்களாம் தள்ள முடியல. அதான் அடுத்த டைம் போகும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சிம்பிளாக போகணும். அதெல்லாம் நாலு ட்ரெஸ் போதும், அதாவது குயிக் வாஷ் ட்ரெஸ் இருக்கும் நம்ம அமேசான்ல பிளிப்கார்ட்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் துவைச்சிட்டு இப்படி போட்ட ஒரு 1.5 hours காஞ்சி இது காஞ்சிடும், அது அது வாங்கி வச்சுக்க வேண்டியது. அதுவும் அது 3x4 ட்ரௌசர்ஸும் இருக்கும், அதுவும் குயிக் ட்ரை இருக்கும், அது வாங்கி வச்சுக்க வேண்டியது. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, 1000 rupees வாங்கினா ஒரு 3-4 t-shirt கிடைக்கும், 3000 rupees 3x4 கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்க வேண்டியது. அப்படின்னு கொஞ்சம் இன்னரு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அவ்வளோதான். ஜீன்ஸ் பேண்ட் எதுக்குன்னா யாராவது மீட்டிங் கூப்பிட்றாங்கன்னா போட்டு போகிறதுக்கு தான். நான் 1000 rupees நானே வாங்கினேன். வேற வேற மாநிலங்கள் கடந்து போறோம் இல்லையா, வேற காலநிளை சீதசங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகும். என்ன மாதிரி நம்ம உணவுகள் எப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும், எந்த மாதிரி? ஆனா நான்
நம்ம கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தானதுக்கு அப்புறம் அங்க ஃபுல்லாமே ரொட்டி தானா, ரொட்டி டால் கறி, ரொட்டி டால் கறி சனா மசாலா இது மட்டும்தான். அது சாப்பிட்டாலே நம்ம அவங்கள சாப்பாடு மிங்கிள் ஆயிரும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள. அது சாப்பிட்டாலே வெயிட் குறையும், ஆனா ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கிற ப்ரோட்டீன் இதெல்லாம். எனக்கு நான் போய் 105 kg இருந்தேன், இப்ப 85 kg 20 kg அப்படியே கம்மியா இருக்கேன். திண்டுக்கல் நல்ல ஒரு விஷயம். இந்த இந்த நம்ம இந்த பதியை வந்து பேசிக்கிறதுக்கு வந்து இந்த உறவுகள் வந்து ஒன்று கூடி விவாதிக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவை ஏற்பாடு பண்ணதுக்கு தம்பி வந்து நம்ம லிமோரியன் குருவுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அழைப்பை நீங்க ஏத்து எங்களோட பகிர்ந்துகிட்டதே மிகப்பெரிய வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம். இந்தியாவே ஒற்று நோக்கிய ஒரு மனிதர்கிட்ட நம்ம இந்த நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாத்தான் நான் நினைக்கிறேன். எதிர்காலத்துல உங்களுடைய இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க வந்து இந்த நம்ம இந்திய மண்ணுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நான் கேட்டதா சொல்லுங்க. கூடவே சிவசக்தி அண்ணா இருந்தாங்க, சில விஷயங்கள் நம்ம கேட்டோம், சில விஷயங்கள் பேசணும். சோ இந்த 8000 கிலோமீட்டருக்கு அடுத்து இன்னொரு பயணம் மேற்கொள்றாரு அவரு மல்லிட்ருக்கர். நீங்க அவருடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் நீங்க பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் ஷேர் பண்ணிப்பாரு. இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த போன எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் எல்லாம். ஸோ அவரோட சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவர் அண்ணா தமிழ் வில்லேஜ் டிவின்னு வச்சிருக்காங்க, அவரையும் பாருங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து மல்லிட்ருக்கர் அவர்ட மெசேஜ் பண்ணாலே போதும், நம்பர் கொடுத்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப அருமையான ஒரு சந்திப்பு அமைஞ்சு, ரொம்ப நன்றி. Thanks, you, thanks. Okay, okay, brother. Vanakkam, Sivana. Ellorukkum vanakkam. Nandri, 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 nandri. Okay, bye. Okay, ji, bye, ji. Thank bye, you, bye. Thank you.